நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய கலாச்சாரம், நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நல்லிணக்கம், புரிந்துணர்வு வெவ்வேறு மக்கள் மத்தியில், நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு நியாயமான தீர்வு, ஜனாதிபதி உரைநிலையை ஒழிப்பது, இந்த நாட்டிலிருந்து சர்வாதிகாரத்தை இல்லாமல் செய்வது, ஜனநாயகத்திற்கு முடிய உரிய இடத்தை கொடுப்பது, விதமான பல்வேறு கர்மங்களில் அவருடைய அரசாங்கம் தற்போது ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது தனக்கு உள்ள பதவியில் இருக்கிற அதிகாரங்களை தான் விட்டுவிட்டு சென்ற தயார் என்பதை அவர் தெளிவாக கூறுகின்றார். அதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஜனாதிபதியில் அறிந்த பல தலைவர்கள் பல காலங்களில் பல நேரங்களில் அபிதமான வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறப்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி மாற்றிப்பாளர் திருத்தேர் அவர்கள் ஜனாதிபதிக்குரிய பதவிகளை நீக்கி இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி இருக்கக்கூடாது, ஜனநாயக முறையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த அதிகாரங்களை கைவிடுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஜனாதிபதியுடைய காலத்தில் அவர் தீர்க்க வேண்டும் என்று கருதுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெற வேண்டும், சர்வாதிகார முறைக்கு ஆட்சி இல்லை என்று கருதுகின்ற ஒரு ஜனாதிபதி, ஜனநாயகம் நாட்டில் உண்மையாக நிலவுவதற்கு அதிகாரம் எந்த அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும், மாநிலங்களுக்கு பிராந்தியங்களுக்கு உள்ளூர் ஊராட்சி மன்றங்களுக்கு என்பதை ஜனாதிபதி தெளிவாக புரிந்திருப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அவ்விதமாக அதிகாரங்கள் மக்களுடைய உரிமையின் அடிப்படையில் அந்தந்த நிறுவனத்திற்கு உரிய அதிகாரங்களை அவர்கள் தங்களுடைய உரிமையின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால்தான் நாட்டில் ஜனநாயகம் நிலவக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை ஏற்படும். இந்த கருமத்தில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், அவருக்கு உதவியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிகவும் பக்குவமாக செயல்பட்டு வருகின்றார். இந்த கருமத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வெற்றியடைய வேண்டும். வெற்றியடைந்து ஜனாதிபதியாக சென்று பதவிக்காலத்தை முடிக்கின்ற பொழுது இலங்கை தீவு வேறொரு நாடாக, இன்றைக்கு இந்த நாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சர்வதேசத்தால் உலகத்தால் மதிக்கப்படுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாதிபதி செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவரை பெரும் மதிப்புடன் அமைச்சர் தலைவர்கள் வரவேற்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதையும் செய்கின்றார்கள் என்றால் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொள்கை அளவில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் வாழ்கின்ற சகல மக்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையையும் ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் செயற்படுகின்ற என்ற கருத்து நிலவுகின்றது.